ஸோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே ஒரு பிரிஸ்கான இன்ட்ரோஸில் உங்களோட சந்திப்பேன், பட் இன்றைக்கி வந்து ரொம்ப டல் டேவாக தான் எனக்கு இருக்குது. எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ்ட் வெனஸ்டே வீடியோ போட்டேன், போன புதன்கிழமை வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ போடவே இல்லை. என்னென்னா, எனக்கு ஒரு மாதிரி உடம்பு அணத்திட்டே இருந்தது. பட் லாஸ்ட்டு சாட்டர்டே நைட்டு நல்ல ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. சண்டே ஃபுல் டே செம்ம ஃபீவர். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணாலுமே எனக்கு வந்து ஃபீவர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஃபீவர் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுதுமே சரி ஓகே ஃபைன், இப்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பேக் பெயின், செம்மையாக பேக் பெயின் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து நெக் பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஃபீவர் இருக்கனால அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய சித்தி ஒருத்தவங்க மதுரையில் இருக்காங்க, என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் அவங்க எனக்கு. அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சேம் பேக் பெயின், நெக் பெயின் எல்லாமே இருந்தது. அவங்களுக்கும் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, எனக்கும் மேபி இருக்கலாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ரெண்டு குழந்தை இருக்குது, பெட்டர் டேக் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ப்ரைவேட் லேபில் போயிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணேன். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து ரிசல்ட் வந்தது. இந்த மாதிரி ஐ டெஸ்டட் பாசிட்டிவ், கோவிட் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பை காட்ஸ் கிரேஸ், தேங்க் காட், எனக்கு வந்து ரொம்ப ஹையாக இல்லை, மைல்ட் லெவலில் தான் இருக்குது. ரொம்ப ஹையாக இல்லை, மைல்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பிங் பண்ணிங்க, ஏன் வீடியோஸ் இல்லை, உடம்பு முடியலையா, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹமீதுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்டிங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லை. அண்ட் இந்த டயத்தில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் லாக்டவுன் ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இந்த வட்டம் இப்படி கோவிட் பாசிட்டிவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சு எதுவுமே தெரியலை. ஏன்னா நான் ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஓரளவு இம்யூன் பவர் கொஞ்சம் கம்மி. கம்பேரிட்டிவ்லி எங்கள் வீட கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஹமீதுக்கு கூட நல்ல ஒரு இம்யூன் பவர் இருக்கும், பட் எனக்கு வந்து ரொம்பவே இம்யூன் பவர் கம்மி. ஸோ அதனால் ஈவன் நான் கீழே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே நான் பார்க்குக்கோ இல்லை பெரிய இன்ட்ராக்ஷன்ஸோ யாரோடையுமே நான் வச்சுக்கல. ஸோ ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தானே. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சிம்டம்ஸ்னால், எனக்கு ஃபீவர் சுத்தமாக இல்லை எனக்கு. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ போடுறதே வந்து இந்த டைமில் எக்கச்சக்கமான பேர் கோவிட் பாசிட்டிவில் நிறைய பேர் வந்து இருக்கோம். மேபி இந்த வீடியோ அவங்களுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் நோடு அவங்களுக்கு கிடைக்கலாம். கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம லைஃப் நடக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவ், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நல்லா நிறையா சுடுதண்ணி குடிங்க. நான் வந்து என்னோடய ரூமில் ஒரு குட்டி கெட்டில் வச்சிட்டேன். அதில் தண்ணி காலியாக கழிவாக ஃபில் பண்ணி சூடு எப்பவுமே வச்சுட்டு அந்த இதில் சூடு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன என்ன எக்ஸாம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, யாருமே ஹெல்ப்புக்கு கிடையாது, நாங்கள் தனியாக குவாரண்டைன் ஆகிருக்கோம் வீட்டில் நாலு பேருமே. அண்ட் இப்போ எனக்கு வந்து என் குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஹமீதன் எக்ஸாம்க்கு கூட ஃபீவர் இருக்குது. எனக்கு அதுதான் இப்போ ரொம்ப கொஞ்சம் கவலை கொடுக்குற வேண்டிய விஷயமா இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எதுவுமே நல்லா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி திங் வில் கோ குட். ஸோ எனக்காக நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கோவிட் இருக்குது அப்படின்னா, யாருக்கும் இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய ப்ரேயர்ஸ். பட் யாருக்காவது இருக்குது அப்படின்னா, டோன்ட் வரி, ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். And neighbors, please don't spread any rumors about your neighbors. And அவங்களுக்கு support பண்ணுங்க. Actually, yeah, I'm gifted with my neighbors. எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு. அண்ட் ப்ளீஸ் இப்சாக்காகவும் ஹமீத்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து எதுவும் பெருசாக இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஸ் அ மதர் நான் என்னை பற்றி கவலைப்படுறதை விட நான் வந்து ஹமீதன் இப்சாக்காக தான் ரொம்ப கவலைப்படுறேன்.
அண்ட் வி ஆர் ட்ரைங் டு மேனேஜ் நிறைய விஷயங்கள் வந்து மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபுட்டு எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பாப்பா ரொம்ப என்கிட்ட இல்லாமல் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னையிலேருந்து தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். மேட் கிடையாது, எப்படி சமைக்க போகிறோம், எப்படி குழந்தைங்கள மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ண போகிறோம், ஏன்னா கோவிடில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா லங்ஸ் வந்து நிறைய பாதிக்கும். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி யோகாவில் வந்து ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ப்ரீதிங் இஷ்யூ ரொம்ப இல்லை. லைட்டாக நோஸ் வந்து பிளாக்டாக இருக்குது. நான் வந்து இப்போது என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்தேன், அப்புறம் ஃபீவர் இருக்கும்போது பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டேன், அண்ட் இப்போது அமீர்கோ எக்ஸாக் கூட நான் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது டாக்டர் யூஸ்வலாக கோல்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் தான், நானாக எடுக்கலை. யூஸ்வலாக எப்போவுமே ஹமீத் இஃப்ஸாக் வந்து கோல்டு வந்தால் என்ன வருமோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கோல்டு ஐ மீன் கொரோனான்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது. ஸோ ஜிங்க் டேப்லெட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதாவது ஜிங்க் மல்டிவிட்டமின். அப்புறம் வந்து ஆவி பிடிக்கிறேன், ஸ்டீம் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், எனக்காக ப்ளே பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ரெண்டு குட்டி குழந்தைங்களுக்காக மறக்காமல் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரேயர்ஸ் எப்பயுமே வந்து என் குழந்தைங்களை வந்து நல்லா வச்சுக்கோன்னு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ் அண்ட் எப்பயாவது லோன்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக அழுதுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்னுடைய ஜாக்ஸ் ஃபேமிலி தங்கங்கள், அவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் இப்போ கொஞ்சம் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது என்னை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கும். அண்ட் நான் லோவாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். எப்பயுமே நீங்கள் எல்லோரும் எனக்காக இருந்திருக்கீங்க. தட்ஸ் இட் கைஸ். ஸோ I'll see you in the next vlog or just இப்படி உட்காந்து பேச போகிறோமா எனக்கு தெரியல. அண்ட் எப்போ அடுத்த வீடியோ வரும்ன்றதும் எனக்கு தெரியல. பட் ஸ்டே வித் மீ, ப்ரே ஃபார் மை ஃபேமிலி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் தட்ஸ் இட். ஸ்டே ஹாப்பி. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.